முருகப்பெருமான் நாமத்தை சொல்லும் மக்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வு உண்டு என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆக முருகநாம சொல்கின்ற மக்களுக்கு மரணமில்லா பெருவாழ்க்கை கூடும். கேட்கிறவனை, முருகா நீ பெற்ற பேர் பற்றி அடியன் பேர்னு கேட்டால் போதும், இல்லைன்னு சொல்ல மாட்டான். ஆக நான் கேட்டோம், தொடர்ந்து கேட்டு வந்தோம், கேட்க கேட்க தந்துக்கிட்டே இருப்போம், இல்லைன்னு சொல்ல மாட்டான். ஆக அவன் என்ன செய்கிறான், முதல்ல ஒன்ன கேட்குறான், முத உனக்கு தியாக சிந்தை இருக்கான்னு கேட்போம். அவன் ஆசி பண்ணா தியாக சிந்தை வேணும், பொருள்பட்டிருக்கக்கூடாது. அப்போ அவனுக்கு பொருள்பட்டு இருந்தால் நிச்சயம் அவனுக்கு என்ன செய்வான், ஆராதனை செய்வான். பொருள்பட்டிருக்கக்கூடாது, ஜாதி இதுவே சேரக்கூடாது. பிற மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மனை விட்டு பேசு, மனை விட்டு பேசி நட்பை பெருக்கிக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த அளவுக்கு தியாக சிந்தை இருக்க வேண்டும். அது முருகனே அறிவு செய்வான், அவனே அறிவாக இருப்பான். நமக்கு அவன் அறிவு கடல், எல்லா மொழியும் பேசுவான். அவன் என்ன செய்கிறான், தொடர்ந்து அன்பு பக்தி செலுத்த செலுத்த மூச்சு கட்டோட ஏங்குறான். இடகளையும் பின்னால் சேர்த்து இருப்பான், சேர்ப்பதுதான் இடையா சேர்த்து சொல்வன. ஆக நான் இப்போது இப்போ இருக்கின்ற விரதம் கடுமையான விரதம், உணவில்லை, கடுமையான யோகம். இந்த யோகம் செய்ய நோக்கமே நாங்கள் தப்பிச்சிட்டோம், நாங்கள் தப்பிச்சுக்கிறது. இப்போ நாங்கள் தப்பிச்சு 10-15 வருஷம் ஆச்சு, ஆனால் உலக மக்களுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கப்போ எங்கள் தவத்தை முடிச்சுட்டு 40 வருஷம் முடிச்சிட்டோம், அது 60 வருஷம் முடித்தோம். 60 வருஷம் தவத்தை முடிச்சுட்டு இருக்க அப்புறம் மறுபடி தவசியினார் எதுக்குன்னு கேட்டோம், உலக நன்மைக்குன்னு தான் சொல்கிறேன். இப்போ எதுக்கு அது அவசியம்னா, வேறு ஆளே இல்லை, இந்த உலகத்தை காப்பாற்ற ஆளே இல்லை. அதுக்காக தான் என்னை இந்த தவத்தை பேர் கொண்டிருக்கப்போ பட்டி கடும் பட்டி, இப்போது கடுமையான போராட்டம், உடம்பு அப்படியே உருக்கி எடுத்துடும். ஆக இப்போது பலகீனமாக இருந்தாலும் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த யோகத்தை தன்மை அது. ஆக அன்பர்களே, காலம் நெருங்கிவிட்டது, முருகப்பெருமானவரின் காலம் வந்து விட்டது. இதுமாரி மனிதர் ஆட்சி நடந்தால் நிச்சயம் எல்லாத்தையும் பிச்சை எடுக்கட்டுருவோம். அந்த அளவுக்கு பலகீனம், எங்கே பார்த்தாலும் கொடுமை, கலப்படம், லஞ்ச லாவண்யம். அடிக்கடி பேசியிருக்கேன் நான் தீவிரவாதிகளே, அவன் சொல்கிறான் பல தீவிரவாதி இருக்கிறான், தீவிரவாதிகளை கட்டுப்படுத்த அப்படி கோவிக்கவில்லை. நாம் சொல்கிறோம் வா பார்க்கலாம்னு சொல்கிறோம், அந்த அளவுக்கு ஆற்றல். எதுக்கே அவன்கிட்ட பேசி ஒம்புடுக்கிறேன்னா, பிரிட்டன் எல்லா வல்லரசும் பயப்படுது அவனுக்கு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.